மேல புடிங்க மேல புடிங்க கீழ ஊத்திரோம் ஊத்திரோ போய் புடிங்க ஆ மேல புடிங்க ஹாய் गाइस நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு vlog டிஃபரண்டான vlog தான் பார்க்க போறோம் என்ன vlog அப்படினா ஃபாஸ்டிங் இருக்கலாம் நோன்பு இருக்கலாம் அப்படினு நாளைக்கு தான் ஃபாஸ்டிங் இந்த நோன்பு முடியதா நாளையோட அதுதான் நாளைக்கு இருக்கலாம் அப்படின்ட்டு நானும் பரத்தும் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் காலைல நாளை கால் நாலரைக்குள்ளே சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தான் இந்த பையன் நம்ம ஃப்ரெண்டு ஆனால் நம்மளால் இத்தனை மணிக்கு எந்திரிக்க முடியுமான்னு தெரில அலாரம் வச்சுட்டு படுப்போம் பார்ப்போம் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னு இப்போ மணி எத்தனை அப்படின்னா கரெக்டாக 11:30 பார்ப்போம் அலாரம் வச்சுட்டு படுப்போம் எப்படி இருந்தாலும் எந்திரிக்க மாட்டோம் அப்படி எந்திரிச்சுன்னா 4:30 வீடியோ போடுறேன் அப்படி இல்லைன்னா நாளை காலையில் உங்களை மீட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒரு கமெண்ட் ஹாய் கைஸ் நம்ம தலைவன் வந்துட்டான் நோன்பு வச்சுருக்கான் நான் இன்றைக்கி சிறப்பாக தரமாக அவனை பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது இப்போ தான் எந்திரிச்சோம் காலைல எந்திரிச்சோன்னே ஏதோ காஃபி குடிப்போம்ல குடிக்கிற போலேயே இருக்குது காலைல 4:30 எந்திரிச்சோம் அலாரம் வச்சு எந்திரிச்சேன் ஆனால் வீடியோ எடுக்க முடியல தூக்க காலகத்தில் ஒரு டம்ளர் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு போயிட்டேன் போய் படுத்துட்டேன் அதான் எந்திரிச்சோம் பார்ப்போம் வைக்க முடியுமா என்னன்னு தெரியல பார்ப்போம் இன்னைக்கு என்ன ஒரு கொடுமை அப்படின்னா பரத் வீட்டில் மீன் எடுத்துருக்காங்க அதை சாப்பிடாம இருக்க போகிறோம் அதுதான் கொடுமை முடியாதவங்களுக்குலாம் ஜூஸ் வாங்கி தரலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு 10-20 பேருக்கு அவ்வளோதான் நம்மள்கிட்ட பட்ஜெட் இருக்குது ஒரு 10-20 பேருக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம் சுத்தமாக முடியல இப்போயே தண்ணி தாங்க எடுக்குது வயிற்றுலாம் ஒரு மாதிரியாக சவுண்டு வருது இப்போ மணியை தண்ணி பார்த்திங்கன்னா 11:40 வாங்க போகிறப்ப அப்படியே காட்டுறேன் வாங்கியாச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு வாய்ஸ் கேட்குமானு தெரியல பார்ப்போம் என்னடா நிறைய பேர்லாம் இல்லை போலயே இருக்கிறவங்களுக்கும் கொடுப்போம் அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க முடிஞ்சவருக்கு எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம் இந்த சைடில் 3-4 பேர் தான் இருந்தாங்க அதனால் அப்படியே அண்ணாண்ட சைடு கோயிலுக்கு அந்த பேக் சைடில் தான் பேக் சைடு தானே கோயில் ஓப்பனு அந்த சைடில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம் டோர் தான் குட்ரா அப்படியே ரெண்டு பட்டியம் போய் கொடுப்போம்
எங்க பாக்கி ஆள்லாம் இருக்காங்களா உள்ள? பாக்கியெல்லாம் இங்க வரல, அங்க அந்த பக்கம் இருக்காங்க. உங்க ஜூஸ், ஜூஸ் லெமன் ஜூஸ் ஜூஸ் குடிங்க. சைக்கிளை பிடிச்சிக்கிட்டா குடிக்கிறீங்களா? ஆ தண்ணி இல்லை, காசுலாம் வேணாம், நீங்கள் குடிங்க. மேலே பிடிங்க, மேலே பிடிங்க, கீழே ஊற்றிடும். ஒரு 10 பாக்கெட் கொடுத்தோம், பேலன்ஸ் ஒரு 10 இருக்கு. நிறைய பேர் இல்லை அப்படின்ற காரணத்தினால தாராசுரம் கொடுத்தோம். தாராசுரம் நிறைய பேர் பார்த்தோம், அவங்களும் இருக்கலாம். இப்போ மணியை திரும்பி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணி ஆகுது. எங்களை பார்த்தாலே தெரியும் நாங்கள் என்ன கண்டிஷனில் இருக்கோம் அப்படின்னு. இப்போ இதோடு தான் கிரிக்கெட் விளாட போகிறோம், டைம் பாஸ் ஆக மாட்டேங்குது வீட்டில் சும்மா படுத்துக்கிட்டோம். அதனால் கிரிக்கெட் விளாட போகிறோம், போயிட்டு ஒரு 6 மணி இல்லை 6:30 வரும், வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறோம். 6 மணிக்கு 6:31 நோம்பு திறக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம ஃப்ரெண்டு. பார்ப்போம், வந்துட்டு சிறப்பாக தரமாக எல்லாத்தையும் முடிச்சிடும். நோம்பு திறக்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா, ஜூஸு, ஹைதராபாத் பிரியாணி, அப்புறம் நோம்பு கஞ்சி, அவ்வளோதான் நாங்கள் நோம்பு திறக்கிறதுக்காக வாங்கியிருக்கோம். வெற்றிகரமாக முடிஞ்சு. ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி குடிக்காமல் எதுவுமே பண்ணாமல் இருந்துட்டோம். எப்படி தான் 30 நாள்லாம் வைக்கிறீங்கன்னு தெரில, சத்தியமாக முடியல. ஒரு நாளைக்கே என்னால் தான் சத்தியமாக சுத்தமாக முடியல, எப்படி தான் வைக்கிறீங்கன்னு தெரில. எப்படியோ நம்ம பசியில் இருக்கிறப்போ மற்றவங்களுக்கு உணவு வழங்கி